வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக பண்ணிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் கொஞ்சம் தட்டிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சமாக கடுகு, உளுந்து. இப்போ இந்த பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலாலாம் வாழைக்காயில் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ வாழைக்காய் வறுவல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பார்க்கலாம். சூடான சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு ஸ்பெஷல் லஞ்சு ரைஸு, மோர் குழம்பு, ரசம், பூண்டு ரசம், வாழைக்காய் வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.